ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மார்ச் 8. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் உமன்ஸ் டே, எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாய். இன்னைக்கு உமன்ஸ் டே கிஃப்டா எங்கள் சேனல் எல்லாரும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம எல்டி குக்கிங் சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போறோம். என்ன ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் அல்வா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து 1 கப் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துருக்கேன், 2 கப் சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய், 1 தேங்காயவே துருவி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். நெய், கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கடாயில நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 3 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 கப்பு, 3/4 கப்பு சேர்த்துட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட்டியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டு மாவுலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு, கிண்டிகிட்டே இருக்கலாம். இது மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுன்றதால கற்று நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். தேங்காய் மட்டும் பால் எடுத்திங்கன்னா அரை மணி நேரத்தில் இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா கட்டிக்கிட்டு ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் நல்லா கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. படுப்பு சிம்மில் வச்சு நம்ம கை விடாமல் நல்லா கிண்டிக்கலாம். அல்வா கிண்டும் போது கொஞ்சம் பாத்திரம் அடிகனமான பாத்திரமா எடுத்துன்னா ஒட்டாம அழகா வரும் நமக்கு. அல்வா சக்தி வந்துச்சு. கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் நான் நெய் சேர்க்கறேன், அதுக்கு மேல சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட அதிகம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதோட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். சேர்க்காமையும் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். செம்மையா வந்துருச்சு. அதுதான் நம்ம பாத்திரத்துல கொஞ்சம் ஒட்டாம வர அளவுக்கு. இந்த அல்வா செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம தேங்காய் பாவும் ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டாலும் நல்ல வாசம் ரொம்பமேனு வருது. இது வெள்ளையா நேச்சுரல் கலராகவே இருக்கட்டும், வேணும்னா நமக்கு ஃபுட் கலர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ண முந்திரி பாதாமே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா பாருங்க, இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம வரும்போது இந்த அளவு நமக்கு போதும். நம்ம பாத்திரத்துல நம்ம வேற சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சிருக்கேன், நம்ம அதில் ஊத்தி ஒரு சூடு ஆறின பிறகு நம்ம பீஸ் பீஸா கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தட்டில் குத்தியாச்சு, சூடு ஆறினோடனே நம்ம கவுத்து போட்டோம்னா அழகா பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துடலாம். சூடு ஆறட்டும். இங்கே ஒருத்தர் என்னவோ பண்றா, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போறோம், கப்பில் ஊத்தி வச்சுருவோம். நல்லா சூடு ஆறிடுச்சு, நம்ம இதை கட் பண்ணிடலாம். சூப்பராக கட் பண்ணியாச்சு. நம்ம சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஜெல்லி மாதிரி இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.